செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. இருளர் இனத்தை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த இருளர் இன மக்களுக்கு இதுநாள் வரை வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா வழங்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த உத்திரம்பட்டு கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பழங்குடி இருளர் சமூகத்தை சார்ந்த குடும்பத்தினர் பல ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு நிரந்தரமான வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என தெரிவித்தும் பல்வேறு அரசு அலுவலகம் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுவினை வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் இதுநாள் வரை அதிகாரிகள் வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையாக தங்கள் குமுறலை தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என தெரிவித்து கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் அவர்களிடம் மனு அளித்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். என்னை சுற்றி வந்து ஒரு 30 குடும்பங்கள் இருளர் குடும்பத்துக்கு நாங்கள் சேர்ந்தோம். இதுக்கு வந்து 20-30 ஆண்டுகளாக்கா எத்தனையோ மனு கொடுத்தோம், எத்தனையோ ஆர்டியெல்லாம் வந்து பார்த்தாங்க. இதுவரையும் எங்களுக்கு எந்த ஒரு விசேஷமும் சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இப்போ மழை நாள் வந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே மழை நாள் வந்தால் ஸ்கூல் உள்ளவன் காமௌண்ட் உள்ளவன் எங்கள் ஜன மக்கள் வந்து படுத்துன்னு இருக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு என்னால் வந்து பொறுக்க முடியல. அதனால வந்து எங்களுக்கு தயவுசெய்து நாங்கள் ஸ்கூல் உள்ள காமௌண்டில் மாட்டின்னு இருக்கோம். அதனால வந்து வெளியே தெரிவித்துறாங்க. எங்களை வந்து எங்கள் ஸ்கூல் பசங்க பூரா அந்த ஸ்கூலில் தான் படிக்குதுங்க. நாங்கள் போயிட்டாலும் ஸ்கூல் இங்கே கட் ஆகிடும். அதனால வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வீடு கட்டி குடிசை கொடுத்துருவோம். அது வந்து ஓட பரம்புக்குன்னு சொல்கிறாங்க. அது பின்னாடி வந்து பரம்பக்கு இருக்குது. அது வந்து மாற்றி எங்களுக்கு பட்டா கொடுக்குமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்வேன். நான் பஞ்சாயத்தில் எனக்கே பட்டா இல்லைங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எங்கள் இனத்த மக்கள் எல்லாம் வந்து என்னை வந்து எனக்கு பட்டா வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தும் எங்கள் ஆளுங்களுக்கு எதையும் செய்ய முடிய வேலை. இத்தனைக்கும் எத்தனையோ இப்போ கலெக்டர் வந்து பார்த்தாரு, ஆர்டிஓ வந்து பார்த்தாரு. இது வரையிலும் இதுக்கு இப்போ பாட்டவோட இது புறம்போக்கு என் பாட்டவோட மாற்றி கொடுக்க முடியாதா எங்கள் இனத்துக்கு? ஏங்க சொல்லுங்கள். நாங்கள் வந்து எவ்வளோ இந்த மழை நாள் வந்தால் என் குழந்தைங்க எல்லாம் சேத்துல தண்ணிலையும் சிரமப்படுத்தி என்னால் பொறுக்க முடியல தலை. அதனால் வந்து எங்களுக்கு சீக்கிரமாக அந்த மனுவை ஆலோசனை பண்ணிட்டு எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீட்டு மனை பட்டாவும் கொடுத்தா போதுங்க.